பிஎம்சி நேயர் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இந்த தியானத்தை கொண்டு வந்த பிரம்மர்ஷி சுபாஷ் பத்திரிஜிக்கு கோடான கோடி நமஸ்காரம். என் பேர் டில்லி ராணி, நான் கண்ணதாசன் நகரில் வசிக்கிறேன். இந்த தியானத்துக்கு 2004 நான் வந்தேன். கிட்டத்தட்ட 15 வருடங்கள் ஆகிறது. இந்த தியானத்தை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தியானம் சர்வரோக நிவாரணி, தியானம் சத்தியங்கான பிரசாதினி, தியானம் சர்வபோக காரணி என்று சொல்வார்கள். தியானம் சர்வரோக நிவாரணினா, தியானம் வந்து நமக்கு எல்லா ரோகத்தையும் போக்கக்கூடியது. தலைவலியிலிருந்து கேன்சர் வரைக்கும் போக்கக்கூடியது. அதே மாதிரி தியானம் சர்வபோக காரணி, போகத்தை செல்வத்தை கொடுக்கக்கூடியது, லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. தியானம் சத்தியங்கான பிரசாதினி, தியானம் சத்தியத்தை உணர்த்தக்கூடியது. இந்த தியானத்தினால் நாம் பல்வேறு பயன்களை நாம் அடைவோம். இப்போ ஒன்று ரெண்டு கதைகளை நம்ம பார்க்கலாம். இப்போது ஒரு காட்டில் ஒரு முனிவர் வந்து வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் வாழ்ந்து கொண்டிருந்தபோது அவர் தவம் புரிஞ்சிருந்தார். அப்போது அந்த இடத்துல ஒரு மரம் வெட்டி, அங்கே வந்து மரத்தை வெட்டி அதை வந்து விற்று அவன் வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தான் தினமும். அப்படி அவன் போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த காட்டில் முனிவர் உட்காந்து தியானம் பண்ணதை பார்க்குறான். பார்த்துட்டு, சுவாமி, நான் இந்த மாதிரி நான் வந்து மரம் வெட்டி நான் பிழைக்கிறேன், எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், இது எனக்கு போதவில்லை அப்படின்னு சொல்கிறான். பணம் போதலை அப்படின்னு சொல்கிறான். உடனே முனிவர் வந்து, அப்பா நீ நேராக அந்த பக்கத்துக்கு போ, இன்னும் கொஞ்சம் நேராக போய் அங்கே பள்ளம் நோண்டு, உனக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த மரம் வெட்டி அந்த இடத்துக்கு போய் மண்ணை தோண்டுறான். தோண்டி எடுக்கும்போது அவனுக்கு வந்து வெள்ளி கிடைக்கிது. வெள்ளி கிடைச்சவொடனே அதை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்து அதை விற்று விற்று பணத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அதை வந்து செலவு பண்ணுறான். செலவு பண்ணி வாழ்க்கையை நடத்துகிறான். அது தீர்ந்து போயிடுச்சு. தீர்ந்துட்டு மறுபடியும் வந்து அந்த முனிவர், காட்டில் இருக்கிற முனிவர்கிட்ட வந்து சொல்கிறான், இந்த மாதிரி ஐயா நான் எடுத்துன்னு போனேன், அதெல்லாம் தீர்ந்துச்சா, இன்னும் எனக்கு இன்னொரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறான். உடனே முனிவர் நான் சொல்கிறார், அதே நேரில் இன்னும் கொஞ்சம் தள்ளிப்போ, உனக்கு வேண்டியது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி மர வெட்டியும் அதே மாதிரி அங்கே போகிறான். அந்த இடத்துக்கு போய் பள்ளம் நோண்டுறான். பள்ளம் நோண்டினா அவனுக்கு வந்து தங்கம் கிடைக்குது. அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து அதே மாதிரி விற்று பணம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போய் லைஃப்பை வந்து தள்ளுறான். தள்ளிட்டு அது பணமும் செலவாயிடுது. மறுபடியும் முனிவர்கிட்ட வரான். வந்துட்டு இதை மாதிரி, ஐயா இதுவும் தீர்ந்துடுச்சு ஐயா, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறான். மறுபடியும் அவர் வந்து இன்னொரு இடத்த காமிக்கிறார். மூணாவது இடத்துக்கு இன்னும் நேராக போ, அங்கே நீ பள்ளம் நோண்டு, உனக்கு வேண்டியதை கிடைக்கும்னு சொல்கிறார். உடனே அவன் என்ன பண்ணுறான், அதே மாதிரி அங்கே போய் அவன் பள்ளம் நோண்டுறான். மரம் வெட்டி பள்ளம் நோண்டி தோண்டும்போது அவனுக்கு வந்து வைரம் கிடைக்கிது. அந்த வைரம் கிடைச்சிட்டு அவன் எடுத்துகிட்டு போய் அதே மாதிரி விற்று லைஃப்பை வந்து இது பண்ணுறான். அவன் எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் அவனும் நாட்களை தள்ளிட்டான். தள்ளிட்டு முனிவர்கிட்ட வந்து கேட்குறான், ஐயா நீங்கள் இங்கேருந்தே எல்லாமே சொல்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், நீங்கள் எதுக்கு தியானம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து முனிவர்கிட்ட அவன் வந்து கேட்குறான். ஐயா அவன் சொல்கிறான், முனிவர் சொல்கிறாரு, ஐயா இதெல்லாம் உகந்தது, நான் வந்து தவம் பண்ணிவிட்டு அந்த மேன்மையான நிலையை நான் அடையத்துக்கு நான் வந்து தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி அவனு வந்து கேட்குறான், அப்படி ஐயா எனக்கும் அதை மாதிரி சொல்லுங்கள், நானும் வந்து அந்த தியானம் பண்ணி அந்த நிலையை அடையிறேன் அப்படின்னு அந்த மரம் வெட்டி சொல்கிறான். அதே மாதிரி முனிவரும் அவனை உட்கார வச்சு தியானத்தை அவர் வந்து சொல்லித்தரார். இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த பொருள் எல்லாமே வந்து நிலையற்றது. பொருள் எல்லாமே நிலையற்றது. நம்ம வந்து முக்கால்வாசி நம்ம மக்கள் எல்லாருமே வந்து நிலையற்றதுகளுக்கு தான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்ருக்கோம், விருப்பம் எடுத்துகிட்ருக்கோம். நிலையானதுக்கு நம்ம வந்து அந்த ரூட் காஸ் நம்ம வந்து தெரியுதில்லை. அந்த ரூட் காஸ் அந்த தியானம்தான், அது வந்து நிலையானது. அது வந்து அந்த ஆன்மாவுக்கு மேன்மை அடையத்துக்கு அந்த நிலையான வழி இந்த தியானம்தான். இந்த தியானத்தை நாம் வந்து பின்பற்ற வேண்டும், இந்த மாதிரி மேன்மை அடையணும்ன்றது நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு கதை. இன்னொரு கதை என்னென்னா,
ஒரு ஒரு ஊரில் வந்து திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவுக்கு ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு, மகனை அழைச்சிக்கிட்டு அந்த திருவிழாவுக்கு போகிறார். திருவிழாலாம் என்னன்னு தெரியும், அங்கே வந்து நிறைய பொம்மைகள் விற்பாங்க, கடைகள் இருக்கும், ஸ்வீட்டுலாம் வச்சிட்ருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும், அதை பார்க்கும்போதே நல்லா இருக்கும். அந்த திருவிழாவுக்கு அந்த பையனை கூட்டிகிட்டு வர போகிறார். பையன் வந்து அந்த திருவிழாவில் நல்லா என்ஜாய் பண்ணுறான், ரங்கநாட்டுன்னு இருக்கும், அந்த ரங்கநாட்டில் ஆடிடான். அது இல்லாமல் அங்கே தின்பண்டங்கள்லாம் வித்துட்ருக்கு, அந்த தின்பண்டங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அப்படி அவன் இருந்துட்டுருக்கான். அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நல்லா இதை இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நினச்சி அந்த பையன் வந்து அப்பாவை தவறி விட்டுடுறான். அதாவது அந்த கூட்டத்தில் அந்த பையனை வந்து அந்த பையன் வந்து அப்பாவை தவறிட்டான், தவற விட்டுட்டான். அவன் விட்டவனே என்னது, அவனுக்கு ஒரே அழகியாது. முதல் பார்த்த திருவிழாவில் எல்லாமே இருந்தது, ஆனால் அப்பா இருந்தார் பக்கத்தில், அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து இந்த திருவிழாலாம் இருக்குது, ஆனால் வந்து அப்பாவை தவறி விட்டதுனால கூட்டத்தில் அவனுக்கு வந்து துக்கம் ஆகிடுது. துக்கம் ஆகி அதை வந்து ரொம்ப கஷ்டத்தில் போயிடுறான், அவன் ரொம்ப துக்கம் அடைஞ்சிடறான். அதை மாதிரி தான் நம்ம வந்து அப்பா மாதிரி இந்த தியானத்தை வந்து நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும். கெட்டியாக பிடிச்சா அந்த தியானம் வந்து நம்ம சந்தோஷத்தையே கொண்டு வந்து கொடுக்கும். அந்த தியானத்தை விட்டுட்டால் நமக்கு வந்து நஷ்டத்தை கொடுக்கும், துன்பத்தை கொடுக்கும். அதுதான் பத்ரிஜி சொல்வார், தியானம் பண்ணவங்க எல்லாரும் லட்சக்கணக்கான லாபம் அடைஞ்சாங்க, தியானம் பண்ணாதவங்க லட்சக்கணக்கான நஷ்டம் அடைஞ்சாங்க. அதனால் தியானம் பண்ணால் நமக்கு லட்சக்கணக்கான லாபம் கிடைக்கும், தியானம் பண்ணலாம் லட்சக்கணக்கான நஷ்டம் கிடைக்கின்றது நான் சொல்ல விரும்புகிறேன். மனிதனுடைய குணங்கள் வந்து 5 குணங்கள் இருக்குமா? 5 குணங்கள் வந்து தபோகுணம், ரஜகுணம், சாத்விக குணம், சுத்த சாத்விக குணம், நிர்குணம். தமோ குணத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்களா, எதுவும் சாப்பிட்டுட்டு தூங்குறது, இதே தான் வேலை, வேறு எதுவும் வேலை கிடையாது. ஏதோ கிடச்சதா சாப்பிட்டோமா தூங்கணுமா இப்படின்னு இருப்பாங்க. அது யார் இருப்பா, கும்பகர்ணன் தான் இருப்பார். கும்பகர்ணன் 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் சாப்பிடுவான், இதே தான் அவன் நடத்திட்டு இருப்பான். அந்த நிலையில் இருக்காங்க மனுஷங்கள். அதே மாதிரி ரஜகுணம் வந்து எல்லாம் இருக்கும், ஆனால் வந்து கொஞ்சம் கர்வமாக இருப்பாங்க, ஒரு அதிகாரம் தோரத்தோடு இருப்பாங்க. அது வந்து ராவணன். ராவணன் வந்து எல்லா சக்தியும் இருக்குது, பட் ஆனால் வந்து அவன் ரொம்ப அதிகாரம் தோணத்திலிருந்து இருந்தான். அவன் வந்து இந்த ரஜகுணத்தில் இருக்கிறவன். சாத்விக குணம் விபீஷணன், ராவணனு சகோதரன். அவர் வந்து இதுதான் நல்லது இதுதான் கெட்டது அப்படின்னு பிரித்து சொல்லுவார், நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க. அப்போ நான் வந்து சொல்லுவான், விபீஷண வந்து சொல்லுவான் ராவணர்கிட்ட, ராவணா நீ வந்து சீதையை வந்து சிறைப்பிடிக்காத, நல்லது இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வந்து அவன் கேட்க மாட்டான், நீ என்ன சொல்கிறது அப்படின்றது அதிகாரம் தோணத்தில் இருப்பான். அதனால் என்ன பண்ணா விபீஷண ராவணோட வந்துடுவான், நல்லது கெட்டது தெரிஞ்சிச்சு அவனுக்கு. அதனால் என்ன பண்ணால் ராவணோட வந்துடுவான். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், தமோ குணம், ரஜகுணம், சாத்விக குணம், சுத்த சாத்விக குணம். சுத்த சாத்விகம் வந்து ஆஞ்சநேயர், நல்லது கெட்டதை கடந்தவர் அவர் வந்து ஆஞ்சநேயர். நல்லது வேண்டாம் கெட்டது வேண்டாம் கடந்தவர் ஆஞ்சநேயர். அடுத்தது நிர்குணம். நிர்குணம் வந்து நிர்குணத்தில் இருக்கிற வந்து ராமர். அவர் வந்து உயர்ந்த குணம், அடுத்த குணம் நிர்குணம். என்ன அந்த நிர்குணத்துக்கு நம்ம வரணும், அந்த உயர்ந்தமான அந்த உயர்ந்த அந்த நிலைக்கு நம்ம வர்றது தான் நிர்குணம். அதுதான் ராமர் இருந்தார். அந்த நிலைக்கு நம்ம வரணும்னு நான் வந்து உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். தியானம் வந்து பூஜை கிடையாது, தியானம் நமஸ்காரம் கிடையாது, தியானம் ஜபம் கிடையாது, தியானம் தோத்திரம் கிடையாது. தியானம் வந்து சுவாசத்தின் மீது கவனம். நம்ம சுவாசத்தை கவனித்தா போதும், அதுவே தியானம். இந்த தியானத்தில் என்ன பெனிஃபிட் நமக்கு, தியானம் வந்து ஞாபக சக்தி கொடுக்கும், விழிப்புணர்வு கொடுக்கும், அப்புறம் ஞாபக சக்தி இருக்கும் நமக்கு. நம்ம வந்து தெய்வ சொரூபம் என்ன நமக்கு தெரிய வரும், நம்ம நாமே குருவாக ஏற்றுப்போம். இவ்வளோ பெனிஃபிட்டு நமக்கு நிறைய இருக்குது இந்த தியானத்தினால. அந்த பெனிஃபிட்ஸை நம்ம அடையலாம், 100% நம்ம அடையலாம் அனு சொல்ல விரும்புகிறேன். தியானத்துக்கு முன்னே நான் முதல்ல வந்து அடிப்படையான விஷயம் வந்து நான் வெஜிடேரியனாக இருக்கணும், நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அதுதான் உண்மை.
நம்ம வந்து பானையில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் தண்ணி இருக்கும் ஃபுல்லாக, அதில் ஓட்டை போட்டால் என்னாகும், தண்ணி வந்துகிட்டே தான் இருக்கும். அது மாதிரி நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு தியானம் பண்ணால் அந்த ஓட்டப்பானை மாதிரி தான் நம்ம நிலைமையும். எவ்வளோ தான் தியானம் பண்ணாலும் நான்வெஜ் சாப்பிட்டுருந்தாலும் சக்தி நமக்கு கிடைக்காது. இப்போ நிறைய பேர் வந்து, சில பேர் வந்து ஐயப்பன் கோயில் போகிறாங்க, அவங்க போனால் என்ன பண்ண, 40 நாள் விரதம் இருந்து போகிறாங்க, 40 டேஸ். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நான்வெஜ்ஜே சாப்பிடவே மாட்டாங்க. ஆனால் 41st நாள் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க, அது ப்ரோஜனமே இல்லை. 40 நாள் மட்டும் கடவுள் இல்லையான்னா, எல்லா இடத்துலையும் தான் கடவுள் இருக்கார். 40 டேஸ்க்கு அப்புறம் வந்து அவங்க சாப்பிடுவாங்க, அது கிடையாது. நான்வெஜ்ஜை நம்ம வந்து அறவாக விடணும். அதாவது நான்வெஜ் வந்து நம்ம வந்து விலங்கினத்துலேருந்து தான் நம்ம வந்தவங்க, அவங்களாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அந்த விலங்கினமும் பறவைகளும் சரி, அவங்க வந்து ஜென்மம் எடுத்து வராங்க, வந்து அவங்க வேலையை அவங்க வந்து அவங்க வினைகளை அவங்க செஞ்சுட்டு வராங்க, அவங்க வந்து இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம வந்து கொன்று சாப்பிட்டா அவங்களுடைய ஆன்ம முன்னேற்றத்தையும் நம்ம வந்து தடுக்கிறோம், அந்த பாவ பதிவுகளும் நமக்கு வந்து பதியுது. ஸோ நம்ம வந்து நான்வெஜ்ஜை நம்ம சாப்பிடக்கூடாது, அது அறவே நம்ம விடணும், வெஜிடேரியனாக மாறணும். இப்போ உள்ள குருமார்கள் வந்து தியானத்தை வந்து நம்ம நிறைய முறையில் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பத்ரிஜி வந்து தியானம் வந்து ஆனாபானசதி தியானத்தை வந்து நம்ம வந்து புத்தர் கொண்டு வந்த முறையை நமக்கு வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு. அது வந்து சிம்பிளான முறை, அது வந்து அந்த தியானம் வந்து நம்ம வந்து கண்ணை மூடிட்டு நம்ம பண்ணணும். எதுக்காக கண்ணை மூடிட்டு பண்ணோம்னா, நம்ம வந்து தியானம் நம்ம வந்து கண்ணை திறந்து பண்ண முடியாது. அந்த கண்ணில் பவர் வந்து 80% பவர் இருக்குது, கையில் பவர் வந்து 10% பவர் இருக்குது, காலில் 10% பவர் இருக்குது. இப்போ கண்ணை மூடி தியானம் பண்ணால் தான் 80% பவர் கிடைக்கும். கண்ணை வந்து காலை கிராஸ் பண்ணி உட்காரணும், அதாவது நம்ம சேரில் உட்காந்தா காலை கிராஸ் பண்ணி உட்காந்துக்கணும், இல்லை சப்பாங்களை நம்ம வந்து தரையில் உட்காந்தா சப்பாங்களை போட்டு இல்லை பாய் விரித்து இது உட்காந்துக்கலாம். கையை வந்து நம்ம வந்து ரெண்டு கை விரல்களையும் நம்ம லாக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து 10% பவர் கையில் இருக்குது, 10% பவர் வந்து காலில் இருக்குது, 80% பவர் நம்ம கண்ணில் இருக்குது. இப்படி தான் நம்ம தியானம் பண்ணணும். நம்ம வந்து தியானம் பண்ணால் பத்தாது, தியானத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்னென்னா, தியானம் கவனிக்க வேண்டியது வந்து ஒன்று, பொறுமை, வைராகியம், நம்பிக்கை. பொறுமைன்னா, இவ்வளோ நேரம் தியானம் பண்ணனே நமக்கு வந்து பலன் கிடைக்கலையா அப்படின்னு நம்ம வந்து அது கண்ணோட்டமாக இருக்கக்கூடாது, அதையே நம்ம பார்க்கக்கூடாது, அதையே நம்ம கவனிக்கக்கூடாது. நீ செய்ய வேண்டியதை நீ செய், தியானம் பண்ண வேண்டிய செய், அதுக்கு உனக்கு வேண்டிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும், அதுக்கு பொறுமை வேணும். அதே மாதிரி வைராகியம், தினம் இந்த டைம் உட்காரணும்னா 4 மணி உட்காரணும், தியானத்தில் 5 மணி உட்காரணும்னா 5 மணி உட்காரணும், அது வைராக்கியம் வேணும். அந்த நேரத்தில் நம்ம பண்ணிடணும் போகணுன்ட்டு அந்த வைராக்கியம் வேணும். அதுதான் குரு சொல்வார், தியானம் இன்றைக்கி நீங்கள் பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க, பண்ணுங்கள், ஒரு வேளை சாப்பிடாதீங்க, ஒரு வேளை பிரேக்ஃபாஸ்ட்டை கட் பண்ணுங்கள், இல்லை ஒரு வேளை லஞ்சை கட் பண்ணு சொல்லுவார். அதனால் தியானம் வந்து தினமும் தியானம் பண்ணணும், அது வைராக்கியம். அதே மாதிரி நம்பிக்கை இருக்கணும். மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, மாஸ்டர்ஸ் வந்து காமிச்சு விடுவாங்க, தியானம் பண்ணுங்கள், நீங்கள் மேன்மேலே அடையுன்னு சொல்லுவாங்க. இவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உட்கார, நம்பிக்கையோடு உட்காரணும், அப்போ தான் நமக்கு 100% சக்ஸஸ் ஆகும். அதனால் தியானம் நம்ம வந்து தியானம் பண்ணால் பார்த்தா கவனிக்க வேண்டியது பொறுமை வேணும், வைராக்கியம் வேணும், நம்பிக்கை வேணும், இது மூணும் நமக்கு வேணும். அப்புறம் தியானம் மட்டும் இல்லாமல் சுவாத்தியாயம் வேணும். சுவாத்தியாயம்னா புக்கு படிக்கணும், புக்ஸ் ரீடிங் நிறைய படிக்கணும். வேதர் மாஸ்டர்ஸ்கெல்லாம் எழுதின புக்ஸ் எல்லாம் நம்ம படிக்கணும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் புக்கு, இப்போ வந்து தியான பிரபஞ்ச புக்கு வந்திருக்கு, பிஎஸ்எஃப்ல நிறைய தமிழ் புக்கெல்லாம் வந்திருக்கு. அந்த உயர்தான புக்கெல்லாம் நம்ம படித்து நம்ம நாலேஜ் கிடைக்கும், அந்த எனர்ஜியும் நமக்கு கிடைக்கும், இல்லை நம்ம தியானம் பண்ணுறதுக்கு ஊக்குவிக்கும் அந்த புக்ஸ் எல்லாம் நமக்கு நாலேஜ் கிடைக்கும். ஸோ தியானம் பண்ணது இல்லாமல் சுவாத்தியாயம் பண்ணணும். சத்தியன சாங்கத்தியம், சத்தியன சாங்கத்தியம்னா நம்ம வந்து சீனியர் மாஸ்டர்ஸ் எல்லாம் மீட்டிங் வைப்பாங்க, கூப்பிடுவாங்க, வாங்க இந்த கிளாஸஸ் இருக்குது வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்வாங்க. அப்போ நம்ம வந்து அட்டன் பண்ணணும், அட்டன் பண்ணி குரூப் மெடிடேஷன் எடுத்துக்கணும். குரூப் மெடிடேஷன் மட்டும் இல்லாமல் அவங்க பேசுவாங்க, ஆன்மீக சம்மந்தமானலாம் பேசுவாங்க, அதை நம்ம கவனிக்கணும். அதை கவனிச்சுட்டு உங்களுக்கு அதில் தியானம் பண்ணதால் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது கிடைச்சா அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும். மற்றவங்க தியானம் பண்ணும்போது அது அவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கும்.
ஸோ சத்தியன சாங்கத்தி வேணும். இப்போ வந்து யூடியூப்லேயே வருது, யூடியூப்பில் பிஎம்சியில் நீங்கள் வந்து அந்த மற்ற மாஸ்டர்ஸ்லாம் நிறைய மாஸ்டர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, சீனியர் மாஸ்டர்ஸ்லாம், அதெல்லாம் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்கலாம். அதெல்லாம் சத்தியன சாங்கத்தை தான் அந்த அந்த மீட்டிங்கில் நம்ம கலந்துக்கலாம். இதுதான் சத்தியன சாங்கத்தியம். இந்த மூணுமே இருக்கணும், தியானம், சுவாத்தியானம், சத்தியன சாங்கத்தியம், இது மூணுமே இருந்தால் தான் நம்ம முழுமையான நிலைக்கு நம்ம போகலாம். அடுத்தது நம்ம வந்து உடம்புக்கு வேண்டியதெல்லாம் நம்ம செய்கிறோம். உடம்புக்கு என்னென்ன செய்கிறோம், காலையில் எழுந்துக்கிறோம், கடமைகள்லாம் முடிச்சிடுறோம், குளிக்கிறோம், சாப்பிட்றோம், ஸ்கூல் பசங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் ஸ்கூலில் ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ரொட்டீன் வேலை முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் வேலை முடிஞ்சிட்டு ஹோம் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டு படுத்துடுறாங்க. உடம்புக்கு வேண்டியது என்னென்ன செய்யணுமோ அதையே செய்கிறாங்க. அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்க அதே தான், காலையில் எழுந்து என்னென்ன கடமைகள் அவங்களுக்கு வேண்டிய கடமை சேர்ந்து ஆஃபீஸ் போயிட்டு வந்து படுத்துடுறாங்க. உடம்புக்கு என்னென்ன பண்ணுறோம், சாப்பிட்றோம், தூங்குகிறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். அதுவும் சுகமாக ரெஸ்ட் எடுப்போம், ஏசியில் ஏசி போட்டுக்கிட்டோம், நம்ம சுகமாக உடம்புக்கு வேண்டியது எல்லாம் நம்ம பண்ணுறோம். அதேமாதிரி உடம்பை நம்ம நல்லா அலங்கரிச்சுக்கிறோம், உடம்புக்கு வேண்டியது எல்லாமே செய்கிறோம் ஆன்மா. ஆனால் நம்ம ஆன்மாவை கண்டுக்கிறதே கிடையாது, ஆன்மா இருக்கிறதா கூட தெரியாமல் கூட இருக்காங்க. நம்ம உடம்பை தான் கவனிச்சிட்ருக்கோம், ஆனால் ஆன்மாவை கவனிக்கலை. நம்ம ஆன்மாவுக்கு கவனிக்கிறது என்னென்னா, நம்ம தியானம் பண்ணாதான் அந்த விஸ்வசக்தி தான் அதுக்கு ஆகாரம். அந்த ஆன்மாவுக்கு தான் நம்ம தியானம் பண்ணுறோம். உடம்பை விட நம்ம ஆன்மாவும் நம்ம கவனிக்கணும், உடம்பையும் கவனிக்கணும், ஆனால் ஆன்மாவும் நம்ம கவனிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து நல்ல ஆரோக்கியத்துடன் நல்ல வளமாக இருக்கலாம். பறவை வந்து ரெண்டு ரெக்கையில் தான் பறக்க முடியும், அதர்வைஸ் அது பறக்க முடியாது, ஒரு ரெக்கையில் பறக்க முடியாது. ஆனால் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப் இருக்கணும், ஃபிசிக்கல் லைஃப் இருக்கணும், அது இருந்தால் தான் பேலன்ஸ் பண்ணிட்டு நம்ம வந்து வாழ்க்கையை வந்து நல்லா ஆனந்தமாக வாழலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பாஸ்ட் லைஃப், ப்ரெசன்ட் லைஃப், ஃப்யூச்சர் லைஃப், மூணு லைஃப் இருக்குது. நம்ம வந்து பாஸ்ட் லைஃப்பை கண்டு நம்ம வந்து கவலைப்படக்கூடாது, அதாவது கடந்த காலத்தை பற்றி நம்ம வந்து நினைக்கக்கூடாது. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது ஓவர், அதை நினச்சி நம்ம எனர்ஜிலாம் வேஸ்ட் ஆகிடும், அதை நினச்சி ஒன்றும் பண்ண முடியாது, எதுவும் செய்யவும் முடியாது. அதே மாதிரி ஃப்யூச்சர் பற்றியும் நம்ம வந்து பயப்படக்கூடாது, நாளைக்கு என்ன ஆகுமோ, நாளைக்கு என்ன நடக்குமோ, அதெல்லாம் நினச்சி நம்ம பயப்படக்கூடாது. ப்ரெசன்ட் லைஃப்பில் தான் நம்ம வாழணும், அப்போ தான் நம்ம ஃப்யூச்சர் லைஃப் வந்து நல்லா நல்ல விதமாக அமையும். ஸோ அதனால் பாஸ்ட் பற்றியும் நம்ம வந்து கவலைப்படக்கூடாது, ஃப்யூச்சர் பற்றியும் பயப்படக்கூடாது, ப்ரெசன்ட் லைஃப்பே நம்ம வாழணும் 100%. இன்றைக்கி இந்த பொழுது இனிமையான பொழுதாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நினச்சிட்டே நம்ம வாழணும். அதோடு இல்லாமல் நம்ம செல்ஃப் செக்கிங்கும் வேணும். நம்ம வந்து இன்றைக்கி நம்ம எழுந்தோம்னா நம்ம என்னென்ன செய்கிறோம், என்னென்ன பண்ணுறோம், அதெல்லாம் வந்து நம்ம வந்து கவனிச்சுட்டு நம்ம ஈவினிங் நைட்டு கூட நம்ம படுக்கிறதுக்கு முன்னே நம்ம வந்து கவனிக்கணும், செல்ஃப் செக்கிங் இருக்கணும். இன்றைக்கி என்ன தான் நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா அதை இப்படி பண்ணேன், இனிமேல் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அவாய்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளை நம்ம மாற்றிக்கணும். தியானம் பண்ணால் பத்தாது, நம்ம கேரட்ஸ் எல்லாம் மாறும், தியானம் பண்ணும்போது எல்லாமே மாறும். ஓகேவா மாஸ்டர்ஸ், தியானம் பண்ணும்போது தியானத்துக்கு முன்னே நம்ம வந்து தண்ணி குடிக்கணும், தியானத்துக்கு அப்புறம் நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். எதனால்னா தியானத்துக்கு அதாவது விஸ்வசக்தி, அதாவது நம்ம உடலில் போகும்போது அந்த சக்தி அந்த விஸ்வசக்தி வந்து கொஞ்சம் வெப்பமாக இருக்கும், அதாவது கொஞ்சம் சூடாக இருக்கும், அதை நம்ம வந்து தண்ணி குடித்தா அது வந்து நமக்கு கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ தியானத்துக்கு முன்னே கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், தியானத்துக்கு அப்புறமும் நம்ம வந்து தண்ணி குடிக்கணும். தியானம் எப்படி பண்ணணும், எப்படி செய்யணுன்ட்டு நம்ம வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். வந்து தியானம் வந்து இந்த தியானம் வந்து 2500 வருஷத்துக்கு முன்னே புத்தர் கொண்டு வந்த முறையாகும் இந்த தியானம். இந்த தியானத்தின் பெயர் வந்து ஆனா பானா சதி தியானம்னு சொல்லுவாங்க. ஆனா என்றால் உள்ளிழுக்கு மூச்சு, அவனா என்றால் வெளிவிடும் மூச்சு, சதி என்றால் அதனுடன் இருப்பது, இதுதான் ஆனா பானா சதி தியானம்னு சொல்லுவாங்க. இந்த தியானம் வந்து சுவாசத்தின் மேல் கவனம், அதாவது நான் விடும் சுவாசத்தை தான் நம்ம கவனிக்கணும். இது ஒரு டெக்னிக்கல். இப்போ நம்ம வந்து கண்ணை மூடனா நமக்கு பலவித யோசனைகள், நம்ம இங்கே இருப்போம்,
என்னுடைய யோசனை வந்து எங்கேயாவது மயிலாப்பூர்ல இருக்கும், இல்லைன்னா அம்மா வீட்டில் எதோ போயிட்டு இருக்கும் யோசனைகள் நமக்கு. அந்த யோசனைகள் வரா தடுக்கிறதுக்கு தான் அந்த வந்து நம்ம வந்து சுவாசத்தை கவனிக்க சொல்கிறாங்க. எண்ணம் மட்டும் நிலையில் நாம் இருக்கணும். எண்ணம் மட்டும் நிலையில் இருந்தால் தான் அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம பிரம்மேந்திர மூலமாக நமக்கு உள்ளே போகும், உடலுக்கு போகும், உடலுக்கு விஸ்வசக்தி போகும். விஸ்வசக்தியை வந்து தெய்வசக்தி சொல்லலாம், காஸ்மிக் எனர்ஜி சொல்லலாம். இந்த மாதிரி இந்த எனர்ஜி வந்து நமக்கு உள்ளே போகும்போது நமக்கு நாடி மண்டலம் எல்லாமே சுத்திகரிக்கப்படும். சுத்திகரிச்சுனா என்னாகும், நமக்கு உடம்பு வந்து நல்ல சுகமாக இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம், மனம் சாந்தி அடையும். மனம் சாந்தி அடைந்து இல்லாமல் நல்ல அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கும், ஆன்மீக அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். தியானம் வந்து நம்ம எப்படி வந்து செய்யணும்னு நான் சொல்கிறேன். தியானம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணோம், தரையில் உட்காந்துக்கணும். தரையில் உட்காந்துக்கிட்டு பாயிலையோ இல்லை பெட்ஷீட் போட்டு உட்காந்துக்கலாம், இல்லை சோஃபாலேயோ இல்லை கட்டிலையோ இல்லை சேர்லேயோ உட்காந்துக்கலாம். உட்காரும்போது நம்ம வந்து கையை லாக் பண்ணிடணும், அதாவது ரெண்டு கைய விரலையும் பிளாக் பண்ணிக்கணும், அதாவது இணைச்சிக்கணும். காலை வந்து கிராஸ் பண்ணி உட்காந்துக்கணும், ரெண்டு பாதங்களையும் கிராஸ் பண்ணிட்டு உட்காந்துக்கணும். இப்படி நம்ம பண்ணி உட்காரும்போது நாம் வந்து எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது நம்ம விஸ்வசக்தி என்னாகும், நம்ம உள்ளே வந்து போகும். அப்படி போகும்போது நம்ம வந்து விஸ்வசக்தி போகும்போது நமக்கு வந்து மனசு வந்து எண்ணமற்ற நிலையில் இருக்கும். எண்ணமற்ற நிலையில் இருக்கும்போது நமக்கு வந்து மனமும் நல்லாயிருக்கும், உடலும் ஆரோக்கியமாக இருக்கும்.